இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், இந்த மாலை வேளையிலும் எங்களை நீ கூட்டி சேர்த்த ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அநாதி சிநேகத்தினாலே நீர் எங்களை இழுத்து கொண்டீர். அன்பினாலே எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காய் தயவுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட உடைய வார்த்தை எங்களுடைய இதயத்திலே தங்கி ஆண்டவரே நாங்கள் நிருபங்களாய் வாழ எங்களை கிருபை செய்தோம். நாளும் எக்காலத்திலும் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் உம்மை மையப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தல். தலைகளை அகற்றி உங்கள் பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்ப்பீராக. நாமத்துக்கு மாத்திரம் மையம் செலுத்துகிறோம். நீர் பேசும் ஐயா, இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுவோம் நல்ல பிதா, அமேன். கடந்த நாட்கள் ஷேர் பண்ணது ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் மாதிரி போயிட்டு இன்னைக்கு ஷேர் பண்ண வேண்டிய காரியம் நான் சொல்கிறேன். இது தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இது கொஞ்சம் புரியும். இதனாக்க நம்ம சிலுவையை பற்றி ஸ்டார்டிங்கில் பேசணும். அது வந்து சப்மிஷன், டெலிவரன்ஸ், விட்னஸ்ஸு, இமேஜ் ஆஃப் கிரைஸ், அத்தாரிட்டி, அவரோட குளோரிஃபை வித்தி, மகிமைப்படுற அவரோட கூட மகிமைப்படுகிற காரியம். அவர் நம் மூலமாக மகிமைப்பட அவர் விரும்புகிறார். நம்முடைய ஒவ்வொரு விடுதலையும், நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் ஒவ்வொன்றிலையும் நாம் விடுதலை அடையும் பொழுது ஒரு டெலிவரன்ஸ், ஒரு லிபர்ட்டி இல்லை, அதில் அவர் மகிமைப்படுகிறார். வேத வசனத்தின்படி நம்ம இதை பார்த்தோம். சுவிசேஷத்தின் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார், அவருடைய சரீரத்தின் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார், அவருடைய வல்லமையின் மூலமாக நம்முடைய நம்ம மூலமாக அவருடைய வல்லமையில அவர் மகிமைப்படுகிறார். இந்த ஃபைனலி இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னாக்கா, இது இன்னைக்கு இந்த சப்ஜெக்டோட ஃபைனலாக இது வந்திருக்கு. ஃபைனலி வி ஆர் குளோரிஃபைட் அண்ட் குளோரிஃபை ரிவீல்ட் இன் இஸ் அப்பியரன்ஸ். அதாவது அவருடைய பிரசன்னமாகுதலில், அவருடைய வருகையில் அந்த மகிமை முழுமையாக வெளிப்படும். த க்ளோரி ஆஃப் லார்ட், க்ளோரி ஆஃப் த லார்ட் ரிவீல்டு இன் இஸ் அப்பியரன்ஸ். அதாவது அவருடைய வருகையில், அவருடைய பிரசன்னமாகுதல், இந்த மாதிரி பல வித்தியாசமான வார்த்தைகளை போட்டிருக்கு. இந்த பிரசன்னமாகுதலில் அவருடைய மகிமை வெளிப்படுகும் பொழுது அவர் நம்மையும் மகிமைப்படுத்துவார். வேதம்படி பார்க்கும்போது நம்மையும் மையப்படுத்துவார். அதுக்கு எடுத்துக்கொண்ட வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, தீத்து 2:13, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஸோ மகிமையின் பிரசன்னமாகுதல், அந்த எக்ஸ்ட்ரீமா அந்த மகிமையை நம்ம பார்ப்போம். இது வந்துட்டு அவருடைய வருகை வந்துட்டு, இந்த மகிமையான வருகை என்பது நிச்சயமான ஒன்று, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பேதுரு சொல்லும் பொழுது 2 பேதுருவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இந்த வல்லமையும் வருகையும் ஒன்னா வரும். இந்த மகிமையோட வரும்பொழுது இந்த வல்லமையும் வருகையும் சொல்றாரு. அது இல்லாம இது வந்து தந்திரமான ஒரு கட்டுக்கதை கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, அவர் வரேன் வரேன்னு சொன்னாரு, அவர் எங்க இன்னும் காணும், 2000 வருஷம் ஆச்சு. பவுல் காலத்துல பார்க்கும்போது பவுல் வந்துட்டு அந்த காலத்துல எதிர்பார்த்தார். அதனாலதான் அவரு தெசலோனிக்கர் எழுதும் போது என்ன சொல்றாரு, 1 தெசலோனிக்கர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவர் பாத்தீங்கன்னா அவர் அங்க எழுதுறது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்துதான் சொல்றாரு, உயிர் ோடு இருக்கிற நாம் நித்திரையை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்போ கர்த்தருடைய வருகைய அந்த நாட்கள்ல அவங்க எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்ததுனாலதான் அவர் சொல்றாரு நாம் அப்படின்னு அவரை சேர்த்து சொல்றாரு. சோ அவருடைய வருகை தாமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரையில வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அது
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தம் குறித்து தாமதமாயிராமல் 2 பேதுரு 3:9 ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனம் திரும்புதல், எல்லோரும் மனம் திரும்புதல்னு சொல்லும்பொழுது அது வந்துட்டு நம்மளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அவிசுவாசிகள் அல்ல, எல்லாரும் நம்மளை அதாவது விசுவாசிகளை குறித்து தான் இங்கே. இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு என்று தான் அங்கே அங்கே குறிப்பிடுறது. இப்போ ஆண்டுடைய மகிமையை நீங்கள் பற்றி சொல்லும்பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டில் அந்த மகிமை குறித்து நிறைய நம்ம பார்க்குறோம். நான் 1-2 வசனம் மாத்திரம் நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாத்திராகமம் 24:17 நீங்க பாத்தீங்கன்னா, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அந்த நீங்க அப்புறம் இவர் எசேக்கியேல் அவர் சொல்லும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 1:27 அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவி நிறமாயிருக்க கண்டி. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் இருந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன், இப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய மகிமையை பார்த்து அத்தனை பேரும் முகங்குப்புற விழுந்தாங்க. யோவன் ஆகட்டும், எல்லாரும் முகங்குப்புற விழுந்தாங்க. மகிமையை யாராலும் பார்க்க முடியல. இப்போ இந்த மகிமையை நம்ம ஒரு நாள் நேருக்கு நேர் பார்ப்போம். இதுதான் அங்க வேதம் சொல்றது, நேருக்கு நேர் இந்த மகிமையை நம்ம பார்க்கக்கூடிய உண்டு நம் உயிரோடு இருக்கும் பட்சத்தில். இல்லைன்னா அவருடைய வருகைக்கு முன்னாடி போச்சது போல நம்ம மறித்தாலும் உயிர்த்தெழுதல இந்த மகிமையை காண்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு இந்த வருகையை குறித்து விசுவாசிக்கிற அளவுக்கு எதிர்பார்த்தல் குறைவு. இந்த வருகையை குறித்து விசுவாசிக்கிற அளவிற்கு ஆயத்தமாக இருக்கிறது குறைவு. அதே போல விசுவாசிக்கிற அளவுக்கு ஆயத்தமாக்குதலும் குறைவா இருக்கு. இது நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். வருகை குறித்து பேசுறாங்க, வருகையில அதுக்கு உண்டான ஆயத்தமாகிறதும் ஆயத்தப்படுத்துறதும் எந்த அளவுக்கு முக்கியன்றது நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். அந்த காலத்தில் பவுல் இதெல்லாம் சொல்லி ஆயத்தப்படுத்துறாரு அவங்கள. நம்ம வந்துட்டு அவருக்கு முந்தி மரண மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவங்கள ஆறுதலும் தேறுதலும் படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. எல்லாருமே எல்லாரும் அந்த வருகை குறித்தும் சொல்றாங்க. பட் வேதம் தெளிவாக சொன்னாலும் இன்றைக்கு மேக்சிமம் இந்த இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது, ஆயத்தமாக்குறதும் ஆயத்தமாகுதலும். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சில காரியங்கள் இங்கே நம்ம பார்ப்போம். வருகைக்கு உண்டான காரியத்துக்கும் வேதம் நம்மை ஆக்குகிற காரியத்துக்கும் நம்ம சில காரியங்களை வாசிப்போம். 1 திமோத்தேயு 6:14 சாரி 13வது வசனம் ஒரு நிமிஷம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும்படிக்கு. கர்த்தருடைய வருகை மட்டும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை இங்க பவுல் திமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு. பிரசன்னமாகும் வரைக்கும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவதற்கு
மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் இருக்கும்படி காத்துக்கொள்றது. என்னது? கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். அதுக்கு தான் இங்க சொல்றது, ஆண்டவர் சொன்ன, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வாய் மூலமாய் பிரசங்கித்த காரியங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், அப்போஸ்தலருடைய உபதேசங்களும் கை கொள்ளும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து சொல்லாத காரியங்கள் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னாக்கா, அதை எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அங்கு விடுபட்ட காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் மூலமாக சொல்லப்பட்டது. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவின் உபதேசத்திலும் அப்போஸ்தல உபதேசத்திலும் நிலைத்திருக்க சொல்லுறது காரணமே அதுதான். இந்த உபதேசங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்றது தான் இருக்குது ரகசியமே அங்க. இதை குறித்திட்டு இன்னைக்கு அதிகமான ஒரு சிந்தனை இன்னைக்கு போறது இல்லை. இந்த வசனத்தை நாம் கை கொண்டால் என்ன நடக்கும், கை கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில, இது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காரியம். இது யோவான் இந்த வசனங்களை கை கொண்டதுனால அவர் சொல்றாரு, 1 யோவான் 5:3, நாம் தேவனுடைய கற்பனை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஒருத்தர் கை கொண்டதுனால அவருடைய அனுபவத்துல சொல்றாரு, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இது ஒன்றும் பாரமானவை இல்லை, இது கை கொள்ள முடியும். முடியாத காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு சொல்ல மாட்டார், ஆண்டவர் அதுக்கு உண்டான பலத்தை தருகிறார். நான் முதலே சொன்னேன், ஆண்டவர் கை கொள்ளக்கூடிய இந்த பலத்தை தருகிறார், அதுக்கு உண்டான ஒரு சகாயரை தருகிறார், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றார். அதாவது ஒரு என்னுடைய பொண்ணு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய டேபிள் ஒன்று இருக்கு, நானும் அவ்வளோ அதை தூக்கிட்டு போறோம். தூக்கி விட்டு அங்கே வைக்கும்போது அவ என்ன சொல்லுவா, நானும் என் டேடியும் கொண்டு அந்த டேபிளை கொண்டு வச்சோம். அவ இல்லை தூக்கினது, மெயினாக தூக்குறது நான் தான், என்னோட வெயிட்டு அவ்வளவு, அது நான் தான் தூக்குறேன். பட் அவள் ஒரு கை கொடுக்கும்போது அதை கோவர்க்கராக அவள் சேர்ந்துக்கிறேன். அப்போ அவளுக்கு ஒரு சந்தோஷம், என்னது, இது என்னால் முடியாது ஆனால் இது நான் செய்ய முடியும், எனக்கு ஒரு ஒருத்தர் துணை இருக்கிறார் அப்படின்ற ஒரு அந்த நினைவு தான் நம்முடைய அந்த வசனங்களை கை கொள்வதற்கு உதவி செய்கிறது. இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 5 நிறைய பேர் ஸ்கிப் பண்ற வார்த்தை இதெல்லாம். மத்தேயு 5:19, இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் யாதொன் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவர்களை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இதுதான் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் யார் இல்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, கை கொண்டு ஒரு மனுஷன் போதிக்கும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இங்க வந்துட்டு அவன் சிறியவனா இருப்பான், ஆனா அங்க வந்துட்டு பெரியவனா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிற இன்னொரு வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இது ஒரு டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட், இது ஆண்டவருடைய வாயிலிருந்து வர காரியம். மத்தேயு 7 நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்துப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில் இல்லை. அதுல எந்தவித ஒரு தயவு தாட்சண்யம் எதுவுமே இல்லாம ஆண்டவர் இவ்வளவு இதுவா சொல்றாரு, பிரவேசிப்பது இல்லைன்னு சொல்லிட்டாக்கா எங்க பிரவேசிப்பான், அங்க பிரவேசிக்கலன்னா எங்க பிரவேசிப்பான். அடுத்த வசனம் பாருங்களேன், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அந்நாளில்னா அந்த நாளும் நேரமும் ஒண்ணு இருக்கு, கர்த்தாவே கர்த்தாவே, யார் கர்த்தாவேன்னு சொல்றது, நம்ம தான் சொல்றோம், தேவனுடைய பிள்ளைகள் தான் கர்த்தாவே என்று சொல்றோம், ஊழியக்காரர்கள் தான். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் வந்து யாரும் ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த அறிக்கையை வாங்கிடவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இதெல்லாம் நீ செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா அப்பொழுது நான்
பாருங்க, ஆகையால் இதை சொல்லி முடிச்சுட்டு, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் எப்படின் செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையில் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மற்றவங்க எல்லாம் புத்தி இல்லாதவர்கள் என்றுதான் அர்த்தம். யார் அது? தீர்க்க தரிசனம் சொல்றவங்க, இயேசு நாமத்தினால பிசாசி துரத்துறவங்க, அற்புதங்களை செய்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யாமல் இதையெல்லாம் செய்தாலும் கூட அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுது. புத்தி உள்ளவருக்கு யாரு என்ன சொல்றாரு? அந்த வார்த்தைகளின் கேட்டு அதையே அதன்படி செய்கிறவங்க தான். இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க அடுத்தது ஒரு காரியம் நான் சொல்றேன். மத்தேயு 25 நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 25 அங்க அங்க நீங்க 32 46 வரைக்கும் நீங்க, நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, 32 46 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 32வது வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்க. சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளை ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை அவர் பிரித்து. இது என்ன பொழுதுபோக்குக்காக அவர் சொல்றாரா? இது வசனம். இது இதோட சீரியஸ்னஸ் அநேகருக்கு தெரியாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு மேம்போக்கான ஒரு கிறிஸ்தவ ஜீவன் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதோட சீரியஸ்னஸ் தெரியாததுனால தான். அவர்களை அவர் பிரித்து, இயேசு தன் வாய்ப்பட சொன்ன காரியம், அப்போ சொல்ல சொன்னதில்லை, அவரே சொல்ற அந்த உண்மை, அவர் பிரித்துன்றாரு. என்னது, என்ன, எப்படி பிரிக்கிறார் பாருங்க. ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வலது பக்கம் நிற்கிறவங்களை, ஏனே வலது பக்கத்தில் நிற்கிறவங்க சொல்றாரு, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அப்பொழுது பாருங்க, இதெல்லாம் சொல்றாரு, வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். அப்பொழுது அவர் சொல்றாரு, நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக. யார் சொல்றாங்க இங்க? நீதிமான்கள். இயேசுவின் இரத்தத்தினாலையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலையும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டோம்? பாருங்க, வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றது இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. நாங்கள் என்னைக்கு செய்தோன்றது எங்களுக்கே தெரியாதே அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து 40 சொல்றாரு, மிகவும் சிறியராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இந்த வசனம் வந்துட்டு அநேகருக்கு இது இது தட்ட அந்த அளவுக்கு. ஏன்னாக்கா ஆண்டவர் இங்க சொல்றது லீஸ்ட். லீஸ்ட்னு சொன்னா யாரு? சிறியவர் சொன்னா யாரு? இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வந்தானா, அவன் தான் சிறியவன், அவன் தான் குழந்தை. கிறிஸ்துவுக்குள்ள அவன் குழந்தை. அப்பதான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தனா, அவன் தான் எல்லாவரை காட்டிலும் அவன் சிறியவனா? அப்பதான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கான். அது வரைக்கும் அவன் வந்துட்டு ஒரு மோசமான ஆளு, அவன் மகா பாவியா இருக்கலாம், அவன் குடும்பக்காரனா இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கி சுத்திகரித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு மணி நேரத்துல தான் அவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆண்டவருக்குள்ள வந்திருக்கான். அவனுக்கு எதை செய்றீங்களோன்றார் ஆண்டவர். அப்போ அந்த லீஸ்ட்ன்றார் ஆண்டவர், அந்த லீஸ்ட கூட ஆண்டவர் அலட்சியமா பாக்குறது இல்லை. அந்த லீஸ்ட்டுக்கு நீங்க செய்யறது எனக்கு செய்யற மாதிரி. இன்னைக்கு இதோட அடிப்படை என்னன்னு சொன்னீங்கன்னா, இதோட அடிப்படை, இதோட பின்னணின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்புதான் இதோட பின்னணி. அன்பு இல்லாமல் இதை எதுவுமே நம்ம செய்யவே முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே. பாருங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு வாயிலிருந்தே வருது. சபிக்கப்பட்டவர்களை, என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மனுஷருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதா அல்ல அது, பிசாசுக்காகவும் தூதருக்காக ஆயுதப்பட்டது அதுக்கு அவங்க இரையாகிறது. அதான் பவுல் கலாத்தியர்ல சொல்லும்போது, வசனத்துக்கு கீழ்ப்படியாம உங்களை தடுத்தவன் யார், உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு கேட்கிறார் பவுல். அப்ப மயக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் ஒருத்தன் இருக்கிறான். வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு, அதை நம்முடைய வாழ்க்கையில அபியசிக்காதபடிக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தன் இருக்கிறான். ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னாக்கா, அவன் வந்து கொம்பு வச்சுட்டு அப்படியே நமக்கு முன்னாடி வந்து நிற்க மாட்டான். நம்மளை மாதிரி ஒரு ஆளை எடுத்து யூஸ் பண்ணுவான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அவனுக்கும் ஒரு மனுஷன் தேவை.
அவனுடைய ராஜ்யத்தை எடுத்து யூஸ் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு ஆள் தேவை. அது யாரா இருந்தாலும் அவன் எடுத்து யூஸ் பண்ணுவான், யார் அவங்களுக்கு இதுவா இருந்தாங்க. இப்போ இப்படியே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல ஆண்டவர் பிரிக்கிறார். அப்போ வசனத்துக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, பிதாவை அதாவது கர்த்தரை நாம் முழுமையாக இருதயத்தோடு நம்ம நேசிக்க ஆரம்பிச்சா, அவருடைய கிரியைகளையும் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் கம்பேஷன் எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு அவர் நமக்கு செய்த காரியங்களும் அவரை நேசிக்க 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 ஆட்டோமேட்டிக்கலா அந்த அன்பு என்ன பண்ணும், பக்கத்துலயும் போகும். அது போகும் பக்கத்துலயும், ஆனா பக்கத்துலயும் போகும்னு சொன்னாக்கா எல்லா இடத்துக்கும் அது போகாது. சில சமயத்துல யூதால சொல்லும்போது ஒரு சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஒரு சிலருக்கு விவரித்து காண்பித்தேன் போல் சொல்றாரு. எல்லாருக்கும் கிடையாது, அந்த வேல்யூ தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தருடைய அன்பே தெரியாதவங்க இருப்பாங்க. நம்ம அந்த அன்பை காண்பிக்கிறாங்க, அவங்களுக்கு புரியாது, அவங்க அதுக்கு வேல்யூவே எடுத்துக்க மாட்டாங்க அந்த அன்பை. சோ வேதம் தெளிவா சொல்லுது, நம்ம வந்துட்டு அந்த அன்பை காண்பிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா அந்த அன்பை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இந்த காரியம். நம்ம வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யறாங்க, அவங்க தான் பெரிய ஆளுங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல அதுல அவங்க ஈக்குவலா வரணும்னா அதுக்கு ஈக்குவலா அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அந்த வார்த்தை அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்காது. இல்லைன்னா அந்த மத்தேயு 7 சொன்ன அந்த வசனம் வந்துட்டு அவங்களுக்கு போய் சேர்றதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் போய் சொல்லுகிறவர் அல்ல. ஸோ வசனத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா அதுதான் ஜீவனும் வல்லமையும் உடையது. பாருங்க இந்த வார்த்தையினால தான் என்ன வருதுன்னா விசுவாசம் வருது. இந்த விசுவாசம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா பிரயோஜனம் இல்லாம போகுது. எங்க பிரயோஜனம் இல்லாமல் போகுது? யாக்கோபு 2 நீங்க பாத்தீங்கன்னாக்கா 14 நீங்க வாசிக்கலாம், தனக்கு ஒரு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? பாருங்க விசுவாசம் கிரியை இல்லைன்னு சொன்னா அது பிரயோஜனமே இல்லாத விசுவாசம். அப்போ அவன் விசுவாசின்னு பேர் இருந்தாலும் அவனுடைய விசுவாசம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. சோ இந்த இடத்துலயும் அவரும் இதை தான் சொல்றாரு. பாருங்களேன், உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, அதாவது ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டிய அவர்களுக்கு கொடாம விட்டால் பிரயோஜனம் என்ன? சோ இங்கேயும் பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அன்பு தாங்க. இந்த அன்பு தணிந்து போகிற நாட்கள்ல நம்ம நிக்கிறோம் இன்னைக்கு. இந்த அன்பே இல்லாத நாள் வந்து வரும் வரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட அது நெருங்கிருச்சு. ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாத நாட்கள் வரும். அந்த நாட்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து நாம் இந்த கிரியை விசுவாசம் என்பது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு தெளிவா வேதம் சொல்லும் பொழுது நாம் அதை கிரியையில கொண்டு வரணும். ஆண்டவர் செய்து முடிச்சா செல்லமே முடிந்தா முடிந்தது என்று சொன்னபோது எல்லாவற்றையும் அவருடைய பங்குக்கு அவருடைய பார்ட் எல்லாமே செய்து முடிச்சிட்டார். இப்போ நம்முடைய பார்ட் நடந்துட்டு இருக்கு. அது யார் மூலமா நடக்கிறதுனா நம்ம மூலமா நடக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய ஆவியே அவர் நமக்கு கொடுக்கிறார். இங்க பாத்தீங்கன்னாக்கா விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இந்த விசுவாசம் நமக்கு வேணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை நம்ம சும்மா வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, கேட்கறது மாத்திரம் இல்லை, அன்றாட வாழ்க்கையில அது நம்முடைய வாழ்க்கையில நீங்க 1000 முறை கீழ் விழுங்க. நான் என்ன சொல்றேன்னா 1000 முறை கீழே விழுங்க, தப்பே இல்லை. ஆனா 1001வது முறையாவது எழுந்து ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியலைன்னா நீங்க என்னை எடுத்துருங்க என்ற ஒரு வைராக்கியத்துல அந்த வசனத்தை கை கொள்ள நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா உங்களுக்கு அதை கை கொள்வதற்கு உதவி செய்வார் என்பதுல சந்தேகமே இல்லை. நான் அடிச்சு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருகைக்கும் இதுக்கும் நீங்க சம்பந்தம் படுத்தி பார்க்கும் பொழுது 1 யோவான் 2:28 நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது, வெளிப்படும் போது, பிரசன்னமாகும் போது, வருகையின் போது, இது எல்லாமே ஒண்ணுதான். அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க.
அவரில் நிலைத்திருங்கள் சொன்னா அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிற அனுபவம், அந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவம் சொன்னா அந்த வார்த்தையை நான் கை கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை என்ற வாழ்க்கையிலே ஜீவனாக மாறும் பொழுது அந்த வார்த்தை என்ற வாழ்க்கையில நிலைத்திருக்கும். அந்த வார்த்தை எனக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுதுதான் நான் அந்த வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அந்த வார்த்தை தான் நம்மளை வெட்கப்படுத்தாதுன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற சபைகள் இன்னைக்கு நிறைய நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய நேத்து ஒருத்தர் ஒரு பிரசங்கம் பண்றாங்க, என்னன்னா பேச்சிலே இல்லை, அது பேச்சிலே இல்லை, என்னது வல்லமையில தான் இந்த பவர்னு போட்டிருக்காங்க. அதை வந்து மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி வார்த்தையில் அல்ல வல்லமையில தான் இருக்கு, பவர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்றாங்க. அது உலகம் முழுக்க போகுது நியூஸ். இன்னைக்கு அந்த பைபிள் எடுத்தே காமிக்கிறாங்க, இந்த வார்த்தையில் அல்ல அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க ஒரு ஸ்திரீ. அப்போ எந்த அளவுக்கு இந்த ராங் இன்டர்பிரிட்டேஷன் கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா வேத வார்த்தை என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமையும் ஜீவனும் வல்லமையும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஜீவனை கொடுக்குது, அதுதான் ஜீவ தண்ணீரே. அதுதான் சுத்தாவியானவர் உங்களுக்கு வரும்போது நீ உங்களுக்கு ஜீவ தண்ணீர் போறது என்னது, வெறும் அடையாளங்களும் அற்புதங்களும் தீர்க்க தரிசனங்களும் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள அது போகும்போது தான் அவனுக்கு ஜீவன் உண்டாகுது. மரித்து கிடக்கிற அந்த ஆத்மாவை ஜீவன் கொடுப்பதற்கு அந்த வார்த்தை தான் போய் கிரியை செய்யும், மற்ற எதுவுமே கிரியேட் ஆகுது. அற்புதங்களும் அடையாளங்களும் வாங்கினவங்க கூட ரட்சிக்கப்படாம போகலாம், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கினவர்கள், கர்த்தருடைய வார்த்தையினால குத்தப்பட்டவர்கள் ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டாங்க. 10 பேருக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ணாரு, 10 குஷ்டரோகிகளும் சுவஸ்தமானாங்க. ஒருத்த மாத்திரம் தான் வந்து நன்றி சொன்னான், ஒருத்தனுக்கு தான் அவரை பத்தி நன்றி சொல்றதுக்கு ஞாபகம் வந்தது, திரும்பி வந்தான். ஆண்டவரே திரும்பி கேட்கிறாரு, எங்கப்பா பாக்கி 9 பேரு, இன்னைக்கு 10ல் 1 தான் வந்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. செய்த காரியத்துக்கு ஆண்டு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஒரு பிரசங்கி பிரேயரை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நான் என்ன இனிமேல் அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு லிஸ்ட கொண்டு வைப்பேன், இன்னது தேவைன்னு சொல்லிட்டு நான் எங்க கொண்டு போய் வைக்க முடியும், அவர் எனக்கு செய்த காரியங்களே போதுமானது என்ற வாழ்க்கையில, அவர் எனக்கு செய்த அத்தனை காரியங்களுமே அதிகமானது, இதுக்கும் மேல நான் ஆண்டவரே இன்னும் எனக்கு இது வேணும்னு போய் நான் எப்படி நான் அவர்கிட்ட போய் கேட்க முடியும்னு சொல்றாரு. யாரு, ஒரு பெண்டகோஸ்ட் இல்ல, அவரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஏதோ ஒரு ஆளு. நான் கேட்டு உண்மையிலேயே அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அன்பு தான் அது அவரை பேச வைக்குது, அது மாதிரி கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு தான் அது பேச வைக்குது. அந்த அன்பு எங்க இருந்து வருதுன்னா, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது அப்படி ஆவி அனல் மூட்டி ஆண்டவர் எழுதி வைப்பார். அடுத்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, இந்த தேவனுடைய வார்த்தையினால் வருகிற அந்த விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்துக்கு வர டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நிக்கிறது தான் பெரிய காரியங்க. ரெண்டாவது காரியம், இப்ப 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து, பாருங்க வருகையோடு எப்படி லிங்க் ஆகுது பாருங்க, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு, யாருக்கு, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க யாருக்கு உண்டாகும், நமக்கு புகழ்ச்சி கனமும் மகிமையும். எதனால, இந்த விசுவாசத்துல வருகிற டெஸ்ட் பரீட்சைன்னு சொல்லணும், இந்த இடத்துல சோதிக்கிறது போட்டிருக்கு, பட் டெஸ்ட் ஆக்சுவலி சோதனை வேற, பரீட்சை என்பது வேற, தமிழ்ல ரெண்டு வார்த்தைகள் உண்டு, எல்லாத்துக்குமே இங்க சோதனை போட்டிருக்காங்க. பட் இங்க டெஸ்ட் உண்டு, கண்டிப்பா டெஸ்ட் உண்டு, ஒரு விசுவாசிக்கு டெஸ்ட் உண்டு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது வார்த்தை இல்லாமல் விசுவாசம் இல்லை, சோ விசுவாசிக்காமல் அது பலனும் இல்லை. நீங்க 1 தெசலோனிக்கேயர் 2 நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க பார்க்கலாம், விசுவாசிக்காமல் அதுல பலனும் கிடையாது. சோ இந்த விசுவாசம், வெளியேற பெற்ற இந்த விசுவாசம் கண்டிப்பா டெஸ்ட் நடக்கும். என்ன டெஸ்ட் நடக்கும், ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கழிச்சு ஆண்டவர் டெஸ்ட் பண்றார்,
விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவருக்கே அந்த டெஸ்ட்னா, விசுவாசின் தகப்பனுக்கே அந்த டெஸ்ட்னா, உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? அந்த டெஸ்ட்டில் உட்கார்ந்தா தானே பாஸ் பண்ணுறது. நீங்கள் இப்போ நம்ம டெஸ்ட்டில் எழுதி பாஸ் பண்ணால் அடுத்த ப்ரொமோஷன் நமக்கு நல்ல அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறது. இந்த டெஸ்ட்லேயே உட்காராமையே போயிட்டு இருக்கிற ஜனங்க நிறைய இருக்கு. ஆண்டவர் அநேக விஷயத்தில் டெஸ்ட் பண்ணுவார். இது தேவனால் உண்டாயிற்றா? வேத தெளிவாக சொல்ல, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். அங்க சாப்பாடு விஷயத்தை பத்தியே சொல்லி இருக்கு. சாப்பாடு விஷயத்துக்காக காரியத்தை சொன்னாலும் கூட அங்க அப்படியே முடிக்கிறாரு பவுல், விசுவாசத்தினால வராத யாவும் பாவம்னு சொன்னா. அப்ப இன்னைக்கு விசுவாசிகள் தங்களை அறியாமலேயே விசுவாசம் இல்லாமல் பல காரியங்களில் ஈடுபடுகிறது பாவம் என்பது இன்னைக்கும் தெரியாம இருக்கு. சோ இந்த டெஸ்ட் வருதுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்னு தெசலோனிக்கர்ல ஒன்னு தெசலோனிக்கர் 2 அதிகாரத்துல, ஒன்னு தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும், நல்லா திருப்பியும் கவனிங்க, தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும், யாருக்கு? அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன், உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. சோ இங்க பாத்திரராய் நடக்கணும், அதுதான் இங்க முக்கியமானது. பாத்திரராய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மகிமைக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் பாத்திரராய் நடக்கணும். எங்க நடக்கணும்? பரலோகத்துல போயிட்டு இல்ல, இங்க நடக்கணும். தெசலோனிக்கேயர்ல 2வது அதிகாரத்துல 14வது வசனம் இன்னும் வாசிக்கிறேன். நீங்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. திருப்பி பாருங்க, நான் சொன்னேன் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற நாள் ஒன்று உண்டு, நம்மை மகிமைப்படுத்துகிற நாள் ஒன்று உண்டு. இது ரெண்டும் ஒன்னாவே இருக்கும். அவர் மகிமையோட வருவாரு, வல்லமையோட வருவாரு, நம்மளையும் மகிமைப்படுத்துவார். புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு காணப்படும். இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எதுக்கு? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. யாருக்குமே இது சிந்திக்க தோன்றதே இல்லை. நான் முதல்ல வாசிச்சேன், இந்த மகிமைக்கு முன்னாடி ஒருத்தரும் நிற்க முடியாது, இந்த மகிமையை ஒருத்தரும் பார்க்க முடியாது. மகிமையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பார்த்துட்டா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மகிமையை பார்த்தவங்க முகங்குப்புற செத்தவனை போல விழுந்தாங்க எல்லாருமே. அந்த மகிமையை கண்ணுக்கு நேரா, நேருக்கு நேரா நம்ம ஒரு நாள் பார்க்க போறோம். அதுக்கு உண்டான பிரயாசங்கள் தான் இந்த பூமியில நான் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். ஒரு நாள் அந்த மகிமைக்கு நேராக நிக்க போறோன்ற ஒரு உணர்வோ, அந்த வாழ்க்கையின் தரமோ மாறாத கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேகரை நான் பார்க்கிறேன். காரணம், இந்த சத்தியம் போய் யாருக்குமே சேரல. காரணம் என்ன? இந்த வருகை குறித்து ஆயத்தப்படுத்துதலும் ஆயத்தமாகுதலும் ரொம்ப முக்கியமானது. ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும், அதே சமயத்தில் நம்மளும் ஆயத்தமாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே அடிப்படை இந்த உபதேசங்கள்ல தான் அடங்கி இருக்கிறது. பாத்தீங்கன்னாக்கா, இந்த மகிமையை நாம் அடையும் பொருட்டாக, இப்ப வந்துட்டு நம்ம மகிமையில தான் அவர் வச்சிருக்கிறார், மகிமையை நிறைச்சு வச்சிருக்கிறார். அது ஒரு காரியம் உண்டு நமக்கு. இப்ப இந்த விசுவாசத்தில் வருகிற அந்த டெஸ்ட், ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே டெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதுதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு. 2 கொரிந்தியர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்களை நீங்களே முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் விசுவாசத்துல தான் இதை நான் வாங்குறேனா, விசுவாசத்துல தான் இதை செய்யறேனா, இது விசுவாசத்துல தான் இதை பேசுறேனா, விசுவாசத்துல தான் இது நடக்கிறேனா. பாத்தீங்கன்னாக்கா, நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்த்தா நமக்கு தெரியும் நம்ம எதை விசுவாசத்துல செய்யறோன்றது. சோ இன்னைக்கு அத என்ன பேஸ் ஃபவுண்டேஷனே ஃபெய்த்து தான். ஃபெய்த் இல்லைன்னா காண முடியாத கேட்க முடியாத காரியங்களை ஆண்டவர் சிம்பிளா ஒரு வார்த்தையில சொன்னார்,
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, இந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள ரகசியங்களும் இந்த வார்த்தைக்கு பின்னாடி உள்ள அற்புதங்களும் யாரும் உணரல இன்னைக்கு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைக்கு. அப்ப அந்த விசுவாசம்ன்றது எவ்வளவு பவர்ஃபுல் காரியம் பாருங்க. இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிவு வரைந்து நடத்துகிறவரும் அவர்தான். அவர்தான் விசுவாசத்தை துவக்கி வைக்கிறார். சோ அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய காரியங்கள் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில நிலைத்திருக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. எதையும் கண்டு இறங்கிடக்கூடாது. ஸ்டேஷனை விட்டுட்டு டெல்லிக்கு போறோம்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டா டெல்லிக்கு தான் போய் இறங்கணும். நடுவில் ஹைதராபாத்ல அந்த விஜயவாடால பார்க்கறதுக்கு ஸ்டேஷன்ல நல்லா டெக்கரேட் பண்ணி சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்கேயே இறங்கிடக்கூடாது. ஐயோ இவ்வளவு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்க நிறைய பேர் அதை பார்த்து இறங்கிடுறாங்க. நம்மளுடைய டெஸ்டினேஷன் டெல்லின்னா அங்கே தான் போய் இறங்கணும். அது அங்கே தான் போய் இறங்குற வரைக்கும் அதுலேருந்து இறங்கக்கூடாது கீழே. ஸோ இந்த ட்ராவலில் நம்ம ஒழுங்காக போகிறோமான்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ மூன்றாவது காரியம் நம்ம பார்க்குறோம். மூன்றாவது காரியம் எபேசியர் 4 அதிகாரத்தில் 30வது வசனம். இதுவும் வருகை சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு. பாருங்க, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. மீட்கப்படும் நாளுக்கென்றுனா கர்த்தருடைய வருகையிலே நாம் மீட்கப்படும் நாள் அதுதான். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த ஒரு வசனத்துக்கு மாத்திரம் நம்ம கீழ்ப்படியணும்னு தீர்மானிச்சா நம்முடைய மனசாட்சி உயிரோடு இருக்கும் கடைசி வரைக்கும். இந்த மனசாட்சி நல் மனசாட்சியா இருக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும். மனசாட்சி எல்லாருக்கும் இருக்கு. ஆப்பிரிக்கால இருக்கிற யாரு ஆப்பிரிக்கா இருக்க அந்த மனுஷங்களை பிடிச்சி தின்றவனுக்கு கூட மனசாட்சி இருக்கு. ஆனா அவனுக்கு நல் மனசாட்சி கிடையாது. மனசாட்சின்றது எல்லாத்துக்கும், எல்லா மனுஷருக்குள்ளயும் மனசாட்சி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த கான்சியன்ஸ் அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கு. பட் என்னன்னாக்கா அது நல் மனசாட்சியா இருக்கணும். நல் மனசாட்சி உள்ளவர்களா இருங்கள். அது வேதம் தெளிவா சொல்லுது. நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசம் எனும் கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, விசுவாசத்துக்கும் நல் மனசாட்சிக்கும் சம்பந்தம் உண்டு. ஸோ இந்த மனசாட்சி கெட்டு போகாமல் இருப்பதற்குன்னா இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது? அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அவ்வளவு மென்மையான ஆவியானவர், சத்தம் போட்டாலே அடங்கிடுவார். கப்ச்சிப்னு சவுண்டே வராது உள்ள இருந்து. சத்தம் போட்டு பேசினாலே கர்த்தருடைய வார்த்தையை தவிர நம்முடைய கோபமோ நம்முடைய நம்முடைய காரியங்களோ குறித்து அவ்வளவு ஜென்டில் ஸ்பிரிட்னு தான் வேதம் சொல்லுது. அவர் உண்மையிலுமே இருக்காரு. இயேசு கிறிஸ்து அவருக்கு பதிலாக அனுப்பி இருக்கிற ஒரு நபர்னு தான் வேதம் சொல்லுது. அவர் இட்டுன்னு போல ஹீ இஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அவர் ஒரு நபர். அவரை நாம் துக்கப்படுத்த முடியும், அவரை சந்தோஷப்படுத்த முடியும், அவரை வேதனைப்படுத்த முடியும். அப்படின்னாக்கா அவர் ஒரு நபரா நமக்குள்ள வந்து தங்கியிருக்கிறார். ஆவியானவர்ன்றது பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது ஏன் இது, ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம்னாக்கா இங்கே பாருங்க. ஒன்னு யோவான் 3 அதிகாரத்துல 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, திருப்பியும் வருகை குறித்து சம்பந்தப்பட்ட வசனம் தான் இது. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். அதுக்குள்ள டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடுது. அவர் வர்றாருன்னு சொன்னாலே இங்க டிரான்ஸ்பர்மேஷன் ஆனதுனாலதான் அவரை தரிசிக்கிறது. எப்படி தரிசிக்கிறோம்? அவரை போல நம்மளும் மாறி இருக்கிறதுனாலதான் அவரை தரிசிக்கிறோம். பாருங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால். இந்த ஒரு ரெண்டு லைனுக்கு நடுவுல ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? அது மறுரூபமாக்கப்படுதல் சம்பவம். 1 கொரிந்தியர் 15 நீ வாசிக்கலாம். அதை இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மறுரூபமாக்கப்படுதல் நம்ம வாழ்க்கையில் நடந்த பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குது. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் மிக 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 முக்கியமானது. அவருக்கு நாம் ஒப்பாயிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான்னு சொன்னாக்கா நான் என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. என்னுடைய பாவங்கள் எனக்கு தெரியாத வரைக்கும், என்னுடைய குற்றங்கள் எனக்கு தெரியாத வரைக்கும் நான் தொடர்ந்து செய்துட்டு இருப்பேன். ஆனா அதுக்கு நான் மனம் திரும்பவும் மாட்டேன், மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன்.
ஸோ ஒரு காரியம் எனக்கு தெரியும் பட்சத்தில், அந்த காரியம் என்னிடத்துல வரும் பட்சத்தில், அந்த வெளிச்சம் என்னிடத்துல வரும் பொழுது, அதிலிருந்து நான் மனம் திரும்பும் பொழுது, நான் அதிலிருந்து மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் பொழுது இந்த சம்பவம் நடக்குது. தன்னைத்தான் சுத்திகரிப்பதற்கு மனம் திரும்புதல் மிக அவசியமானது. 2 கொரிந்தியர் 7:1 நீங்க பார்க்கலாம், 2 தீமோத்தேயு 2:21 பார்க்கலாம், தன்னைத்தான் சுத்திகரிக்கிற அனுபவம் இதுதான். காரியங்கள் எனக்கு தெரியாத வரைக்கும் நான் தொடர்ந்து செய்வேன், தெரிந்த பிறகு அதை செய்யும் பொழுது அதுல மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். சோ இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்களில, நம்முடைய வார்த்தைகளில் மிக கவனமாய் இருப்பதற்கு, நான் முதல்ல சொன்னது போல நான் திருப்பி சொல்றேன், விழுந்தாலும் பரவாயில்லை, அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்துருங்க. விழுந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த ப்ராசஸ்க்குள்ள வரேன், ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆவியானவர் துக்கப்படுத்தாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நேத்து 10 முறை நீங்க துக்கப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா அதே நாள் அடுத்த நாள் நீங்க 10 முறை செய்ய மாட்டீங்க, அது குறைஞ்சிட்டே வரும், கிராஜுவலா குறையும் அது. இது ஒரே நாள் நடக்கிற சம்பவம் அல்ல, இட் இஸ் எ ப்ராசஸ். ஒரே நாள்ல யாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது, அடுத்த நாள்ல கிறிஸ்துவ போல யாரும் மாறினது இல்லை. பவுல்ல இருந்து எல்லாரையும் இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு பல காரியங்கள், அவங்களே பல காரியங்கள் இடக்க முடக்கம் செய்துட்டு இருக்கிறாங்க. அதே வேதத்துல தெளிவா போட்டிருக்கு, அவங்கள செய்ததை அப்படியே போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அதனால விழாம இல்லை, எல்லாம் எழுந்து 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 வந்து கடைசியில தங்களை தாழ்த்துறாங்க, முற்றிலுமாய் தங்களை தாழ்த்துறாங்க அவங்க. ஸோ நம்ம தேவன் வந்துட்டு அவங்களுக்கும் நமக்கும் பட்சபாதம் இல்லை, அவங்களை எப்படி நடத்தினாரோ அதே போல ஆண்டவர் நம்மளை நடத்துவார். தேவை நமக்கு ஒரு தாகம் தான். இப்போ அடுத்த காரியம் நான் இங்கே ஒன்று சொல்லிட்டு இங்கே நான் இங்கே முடிக்கலாம், இல்லை இருக்கு இன்னும் கொஞ்சம். அடுத்த காரியம் தீத்து 2 அதிகாரத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் படித்த வசனம் தான், ஆனால் அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கிறேன். 2 தீத்து 2:12-13, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, விட்டு அல்ல வெறுத்து, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவன் பண்ணி, இவ்வுலகத்துல ஜீவனை எப்படி பண்ணணுக்கா, அவபக்தி இல்லாம லௌகீக இச்சைகளை வெறுத்து. அது அடுத்த வசனம் சொல்லுது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிருஷ்ண மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அது என்னமோ எனக்கு தோணல, எதிர்பார்த்து கொண்டிருக்கு. யாராவது ஒருத்தர் காலையில எழுந்துட்டு ஆண்டவர் இன்னைக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, காலையில மேலே பார்த்துட்டு போறாங்க, யாரும் பார்க்கறது இல்லை. இல்லை ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டா அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றுதா எனக்கு தெரியல. அந்த அந்த தோன்றல் வரும்பொழுதே கண்டிப்பா ஒரு பயம் வரும், அதோட இம்பேக்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா ஒரு பயம் கண்டிப்பா வரும். இந்த அவபக்தின்னு சொல்லும் பொழுது பக்தியாய் நடந்தா என்ன நடக்கும்? 2 தீமோத்தேயு 3:12 நம்ம வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயு 3:12, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இப்படி சொன்னாக்கா யாராவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ளுவாங்க. எப்படின்னா அவரை நேசிக்கிறோம், அவர் செய்த காரியம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா உண்மையிலுமே அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவார்கள், துன்பப்பட்டாலும் பரவாயில்ல. பவுல் சொல்றாரு, நான் எல்லா ஐ எம் ரிஜாய்ஸ் இன் மை ட்ரிபுலேஷன் சொல்றாரு, நான் உபதிரவங்களிலே நான் பிரியப்படுகிறேன் அப்படின்றாரு. ஸோ அவர் நிமித்தம் நம்ம துன்பப்படுவோம், பக்தியாய் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் மென்டலி ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டே இருக்கும், பட் ஆண்டவர் எல்லாவற்றையும் கடந்து போகிறதுக்கு நமக்கு உதவி செய்யறத. பக்தின்றது நம்முடைய நமக்கு அவருக்கு கொடுக்கிற நேரங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் அந்த பக்தியை வெளிப்படுத்த முடியும். யூதாவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூதா வந்துட்டு யூதா 14-15 பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 4-5 முறை வருது இந்த வார்த்தை. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் 1000 ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யாரு? ஆதாமோட 7ஆம் தலைமுறை ஏனோக்கு அறிவிச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோட வருகையை குறிச்சிட்டு. அப்போ இது எந்த அளவுக்கு சத்தியமான வார்த்தைன்னு நீங்க பாருங்க. கண்ணதாசன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணதாசனுடைய ரொம்ப ஒரு அவருடைய பிரிய இதுவா இருந்தேன், அவருடைய பாடல்கள் எல்லாமே.
அவர் இயேசு காவியம் என்று ஒரு புக்கு எழுதினார். கடைசியாக அவர் எழுதுனது இயேசு காவியம். அந்த இயேசு காவியம் புக்கு வந்தப்போ என்ன பண்ணாங்க, அதை பேன் பண்ணிட்டாங்க. அந்த டைத்தில் கோயம்புத்தூரில் மாத்திரம்தான் அது சேல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எப்படியோ ஒரு புக்கு கிடைச்சது இயேசு காவியம். அவர் எழுதுனது ஃபுல்லாக கவிதை நடையில் எழுதினார். அவர் அதுக்கு சொல்லும்போது, இது எழுதுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன், ரெண்டாவது என் எழுத்துக்களிலே நான் எழுதிய கவிதை கவிதங்கள் எல்லாம் எழுத்துக்களிலே நிறைவு பெறுதானா, அது பூர்ணமாகுதுன்னா இது இயேசு காவியம் எழுதிய பிறகுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பின்னாடி ஒரு வரி எழுதியிருக்கார், பொன்கள் இருக்கும் வரை தேவை நித்தியம் நித்தியமே அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு வருவது சத்தியம் சத்தியமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார் அந்த வசனத்தை. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆண்டவர் தம்முடைய வருகையை வெளிப்படுத்துறார் அநேகருக்கு. ஏன்னாக்கா ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கு. பக்தி உள்ளவனை தேவன் தெமாக்கன தெரிந்து கொள்றார். அவபக்தி உள்ளவர்கள் இதுல நம்ம சொல்லப்பட்டு நம்ம பார்க்குறோம். இங்க அவபக்தி இன்னைக்கு பெருகிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு டிசிப்ளின்ன்றது இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. டிசிப்ளின் இல்லை இன்னைக்கு சபையிலேயோ ஆகட்டும் எங்கே பாருங்க. இஷ்டத்துக்கு போறதும் இஷ்டத்துக்கு வர்றதும் ஒரு எல்லா விஷயத்திலும் ஒரு டிசிப்ளின், ஒரு பயம். அந்த பக்தின்றது எல்லா விஷயத்திலுமே வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள். அந்த டிசிப்ளின்ன்றது அதுல முக்கியமான ஒன்று. அது இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, லௌகீக இச்சைகளையும் வெறுத்து வெறுக்கிற ஒரு அனுபவத்துக்கு வரணும். சிகரெட் பிடிக்கிறது விடுறது இல்லை, அதை வெறுக்கணும். அந்த புகையை கேட்டாலே வெறுக்கிற ஒரு அனுபவம், அந்த வெறுக்கிற அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பேதுரு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று பேதுரு 4 அதிகாரத்தில் 2வது வசனம், இந்த பாருங்க, இந்த பாதையில நம்ம போகும்போது கண்டிப்பா நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபதிரவங்களும் அதை சொன்ன மாதிரி துன்பப்படுகிற காரியங்கள் எல்லாமே உண்டு. ஆனா பேதுரு சொல்லும்போது பாருங்க, 1 பேதுரு 4 அதிகாரத்தில் நான் முதல் வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சோ இங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னன்னாக்கா, மாம்சத்திலே கிறிஸ்து நமக்கு பாடுபட்டபடினால அதே சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும், சகிக்கிற குணம் உங்களுக்கும் இருக்கட்டும்னு சொல்றாரு இங்க. இப்போ இந்த மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காம இருக்கணும்னு சொன்னாக்கா, இந்த பாடுபடுகிறவன் மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த பாடுபடுதல் இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த மனுஷருடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு நேரம் இருக்காது, பிரியம் இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா சிகரெட் குடிக்கிறான், குடிச்சிட்டு இருக்கிற ஆளு இந்த சீரியஸ் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல டியூபை குத்தி வச்சிருக்கிறாங்க, மூக்கிலையும் வாயிலும் டியூப் ஏறிட்டு இருக்கு. அவரு பிரியமா குடிக்கிறது தான், அவர்கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுங்களேன் அப்போ இது கொஞ்சம் குடிக்கிறியாப்பா, அவருக்கு பிரியமானதான் செய்வார். அவரே ஏற்கனவே அதை பாடுபட்டு இருக்கிறாரு, அவர் போராடிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மத்தியில அவரு இதெல்லாம் நான் செய்ததுதான் காரியம். இப்போ அதே போலதான் இங்க நமக்கு ஒரு பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கும்பொழுது அங்க என்ன நடக்கும் தெரியுங்களா, அந்த இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்து இருப்பான் அந்த மனுஷன். சொல்றேன், இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற போராட்டங்களே மொதல் இன்னைக்கு இது வேற பாவமும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதை விட்டு ஓய்ந்திருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. தேவன் எதுக்கு அனுமதிக்கிறாரு நல்லா கவனிங்க. 4:13 நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆயிருக்கிறீங்க, அதனால என்ன பண்ணுங்க, களி கூறுவீங்கன்னு சொல்றாரு. எப்போ அவருடைய வருகையில அவர் வெளிப்படும் போது நாம் களி கூறணுமா. இன்னைக்கு ஆண்டவர் யாரையும் விட்டுட்டு போக மாட்டார், விட்டுட்டு போகிற எண்ணமும் அவருக்கு இல்லை, யாரையும் விட்டுட்டு போற எண்ணமும் அவருக்கு இல்லை, எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் தான் அவருக்கு ஆசை. ஆனா ஒரு சிலர் அவருடைய வருகையின் போது, நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க, ஒரு சிலர் அவருடைய வருகையின் போது, நான் வர முடியாது ஆண்டவரே, நான் வர முடியாது, நான் உங்ககிட்ட வர முடியாது என்று சொல்லி அவர்களே தங்களை இந்த இடத்துல விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் இங்கே இருப்பாங்க. ஒன்று, அவங்க ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு அவங்களுடைய மனசாட்சி அவங்களுக்கு இடம் கொடுக்காது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க.
ஆதாம தேடி ஆண்டவர் இறங்கி வராரு. ஆதாம் கூட தான் பேசிட்டு இருந்தார், ஆதாம் கூட தான் என்ன நடந்துட்டு இருந்தாரு. ஒரு பாவம் உள்ள வந்த பிறகு ஆதாம் ஆண்டவர் இறங்கி வந்த பிறகு ஓடி ஒளியிறான். அவன் என்ன செய்யணும்? ஆண்டவர் வந்தா உடனே போயிட்டு அவர்கிட்ட பேசி, ஆண்டவரே இது மாதிரி தப்பு நடந்து போச்சுன்னு போய் ஒளியிறான் அவனே. இதே சம்பவம் தான் அவருடைய வருகையிலும் நடக்கும். என்னது? அவர் வரும்பொழுது சிலர் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. எனக்கு வேண்டாம், இந்த மகிமைக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியாது. அவருடைய மனசாட்சியை அவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்குமானால், யோவான் சொல்றாரு. ஒன்னையோ நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா அதுதான் அங்க சொல்றாரு. இப்பவே நம்ம சரி பண்றது ரொம்ப நல்லது. என்னது? ஒன்று யோவான் பாத்தீங்கன்னா, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் தம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறாரே. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, தைரியம் வரும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி தீர்க்கலனாக்கா நமக்கு ஒரு தைரியம் வரும். என்ன தைரியம்? ஆ, ஆண்டவர் வந்துட்டார், நான் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்கும். கள்ளி கூர்ந்து இங்க போட்டிருக்கிறது, அவருடைய வரி அவர் வெளிப்படும் போது நீங்கள் கள்ளி கூர்ந்து. அந்த கள்ளி கூறுகிற அனுபவம் எங்க வருது? நம்முடைய இருதயத்திலே நாம் இப்பொழுது நாம் சரியாக்கிட்டானாக்கா அந்த நேரத்துல அது நடக்கும். இந்த நேரத்துல இஷ்டம் போல வாழ்க்கையை நடத்திட்டு அந்த ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறணும் நினைச்சாக்கா சான்ஸே கிடையாது. சோ இதுதான் நமக்கு நேரம். பேதுரு அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அதே பேதுரு அவருக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ் பாருங்க. ஒன்று பேதுரு 5 அதிகாரத்துல முதல் வசனம், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற, த பார்ட்னர்ஷிப் ஃபார் த க்ளோரி, இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது. அப்ப நான் அவருக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் பாருங்க, இனி வெளிப்படுகிற மகிமைக்கு நான் பங்காளிப்பானு. ஐ எம் த பார்ட்னர்ஷிப் ஆஃப் த குளோரினஸ், அவருடைய மகிமைக்கு நான் பங்காளியா இருக்கிறேன்றாரு. சோ அவர் அந்த பாடுபட்டபடினால அந்த தைரியம் அவருக்கு வருது. சோ நான் ஷார்ட்டா ஒரு சில காரியங்கள் சொல்றேன். 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுது, மண்பாண்டங்களிலே இந்த பொக்கிஷங்களை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம் இந்த மகிமையை மண்பாண்டங்களில் வச்சிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அந்த வச்சிருக்கிற மகிமை மேல இன்னும் மகிமை அடைய கர்த்தர் உதவி செய்யறாரு. பிலிப்பியர் 3 சொல்றது, தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த ஆத்மமான சரீரத்தை எப்படி படுத்துவார்? மகிமையான சரீரத்துக்கு நம்மை மறுரூபப்படுத்துவார் ஆண்டவர். சோ 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கடைசி நேரம் வரைக்கும் இல்லை, இந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் நிறைய நேரம். அதனால இந்த நேரத்தில் நாம் எடுக்கிற தீர்மானங்கள், இந்த நேரத்துல நாம் எடுக்கிற வைராக்கியமான கர்த்தர்க்காய் செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலுமே நமக்கு பிரதிபலன் உண்டு. அவருடைய வருகையிலே நாம் எடுக்கப்பட்டு போகாதபடிக்கு கழி கூறத்தக்கதாய், அந்த நேரம் நமக்கு கழி கூர்ந்த மகிழ்ச்சியான நாளா இருக்கணும். ஆதாம போய் ஒளியிற மாதிரி இருந்துடக்கூடாது. நம்மளுடைய இருதயமே நம்மை குற்றவாளியை தீர்க்க கூடாது. அதற்காக கர்த்தர் தாமே நம்மை சுத்திகரிக்கும் வல்லவராய் இருக்கிறார், மன்னிப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா இருக்கிறது காக்கப்படுவதற்கும் அவர் நமக்கு உதவி செய்கிற வல்லமுடையவராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் விடைபடும் முடியாக ஜெபிக்கிறேன். யாராவது ஒருத்தர் ப்ரே பண்ணு, ஃபினிஷ் பண்ணு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல மாலை வேளைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1 மணி நேரம் கர்த்தாவே, நாங்கள் சபையாய் ஒரே குடும்பமாய் இந்த வேத வகுப்பிலே கலந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும், அநேக வசனங்கள், அநேக வார்த்தைகள், போதனைகள் இருந்தாலும் ஆண்டவரே, அவைகளை நாங்கள் கர்த்தாவை இடைவிடாது கடைபிடிக்க, அதை ஞாபகத்தில் கொண்டு வர
ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய வார்த்தைகள் கேட்டது போல உங்களுடைய வார்த்தையில் தானே ஜீவன் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே வல்லமை பலன் எல்லாம் உங்களுடைய வார்த்தை நிமித்தமாய், உங்களுடைய வார்த்தை இல்லாதபடி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே எத்தனை தான் பிரசங்கம் பண்ணாலும் ஒழிய செய்தாலும், ஆண்டவரே அநேக காரியங்களை உதாரத்தமாய் தேவனுக்கு செய்தாலும், உங்களுடைய வார்த்தை இல்லாதபடி ஆண்டவரே எங்களால் ஒன்று மேற்கொள்ள முடியாது என்ற ஆழ்ந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாக, உங்களுடைய வார்த்தையே ஜீவன், அதையே உட்கொள்ளத்தக்கதாக, அதையே தியானம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல இவை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதை கடைசி வரை காத்து கொள்ள ஆண்டவரே வழுவாதபடி எங்களை காக்கவும். மகிமையான சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரே மாசற்றவர்களாய் நாங்கள் நிற்க எங்களை நிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று ஆண்டவரே நம்முடைய கிருபைக்காக நம்முடைய சமாதானத்திற்காகவும் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக நடத்துவீராக. நம்முடைய வருகையிலே காணப்படத்தக்கதாக எவ்வளவோ இவை எல்லாவற்றையும் செய்தாலும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை இல்லாதபடி கடைசி நாளிலே எங்கள் கைவிடப்பட்டவர்களாய் போகாதபடி நம்முடைய வசனத்தை உட்கொண்டவர்களாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல வாஞ்சையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வகுப்பை கொண்டு வந்ததான ஆண்டவரே அருமை ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நம்முடைய கிருபை இருக்கட்டும், அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் அதிக ஞானத்தினால் வெளிப்பாடுகளால் நீங்க நிரப்பி ஆண்டவரே எங்களை போதிக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே ஆண்டவரே அவரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வகுப்பு அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக, வருகிற வாரங்களில் அநேகர் பேரினும் கலந்து கொண்டு இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக வாஞ்சி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ.